இன்னைக்கு கர்நாடகா ஸ்டைல் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். இது பேர் வந்து நச்சின உண்டே. இது வந்து பருப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க, இட்லி அரிசி. அதுக்கப்புறம் ஒரு கப் துவரம்பருப்பு, ஒரு கப் கடலைப்பருப்பு, அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு கப் பைத்தம்பருப்பு. இப்போ வந்து இதில் வந்து தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊறினா போதும். இது ஃபுல்லாக பருப்பு தான் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் இது. இது வந்து இப்போ அரைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகா. அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டுக்கோங்க. நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும் இந்த மாவு. இப்போ வந்து இதில் வந்து ஆனியன் வந்து நல்ல பொடியாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். அதில் வந்து கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து முருங்கைக்கீரை இல்லை வேறு எந்த கீரை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நிறைய பருப்பு வச்சு நம்ம செய்கிறதுனால, அரிசி கம்மியாக பருப்பு ஜாஸ்தியாக செய்கிறதுனால இது வந்து கொஞ்சம் வாய்வு வரும். அதனால் பெருங்காயம் ஞாபகமாக சேர்த்துக்கோங்க, இஞ்சி சேர்க்காமல் செய்யாதீங்க. இதில் வந்து இப்போ துருவின தேங்காய் வந்து போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் அளவு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வாழை இலையில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டீம் பண்ண போகிறேன். அதாவது இட்லி குக்கரில் வச்சு நான் வந்து வேக வைக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் வெத்தலையில் கூட வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சு வேக வைக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதில் இந்த மாதிரி வச்சு நல்லா உருட்டி இட்லி குக்கரில் வச்சு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து அப்படியேவும் சாப்பிடலாம், ஏதாவது கார சட்னி அந்த மாதிரி வச்சு. இல்லைனா வந்து இதை நல்லா பீஸ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி கடுகு தாளித்து எண்ணெய் கொஞ்சம் விட்டு கடுகு தாளித்து அதில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் வந்து மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு